T.Rajan. வாசிப்புக்குள்ள நம்ம எப்படி வந்தோம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். காமிக்ஸ்ல ஆரம்பிச்சு கமர்ஷியல் நாவலில் படிச்சு தீவிர புத்தகத்துக்கு வந்தேன்னு சொல்லி சில பேர் சொல்லக்கூடும். இப்படி ஒவ்வொருத்தரும் வீட்டில் ஃபேமிலியில வந்து வாசிக்கிற பழக்கம் இருந்திருக்கு, அவங்க அறிமுகப்படுத்திருப்பாங்க, இல்ல ஸ்கூல்ல ஒரு டீச்சர் வந்து அறிமுகப்படுத்திருப்பாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொரு கதையை சொல்லுவோம். எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு எதேர்ச்சியா நடந்தது. அப்போ புத்தக வாசிப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது மேல ஒரு பெரிய ஒரு அப்சஷன், அது வாசிப்பு மேல ஒரு தீவிரமான ஒரு ஈடுபாடு வந்து அது என்னோட அன்றாடத்தோட ஒரு பகுதியா வந்து அது மாறிடுச்சு. இப்போ வேலை எல்லாமே வந்து வாசிப்பு எழுத்து அது சம்பந்தமாவே வந்து அமைஞ்சிருச்சு. அப்போ இந்த டிராவலில் வந்து ஒன்று என்ன புரிஞ்சுது அப்படின்னா, வாசிப்பு சம்பந்தமா எழுத்து சம்பந்தமா நம்ம வந்து நாமளே வந்து கத்துக்கக்கூடிய ஒரு போக்கு தான் இருக்கு. பெரும்பாலான வாசகர்களுக்கு அதுதான் நிலைமை அப்படின்னு நினைக்கிறேன். யாரும் வந்து ஒரு ப்ரொசீஜரலா இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லித்தரதில்லை, நம்மளாவே கத்துக்கிறோம். இப்படி நம்மளா கத்துக்கக்கூடியதுல இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு முறையா வந்து ஒரு இசை படிக்கிறோம் அப்படின்னா ஒரு பாடம் ஒன்று பாடம் ரெண்டு லெவல் டூ லெவல் த்ரீ இப்படி போவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து செல்ஃப் லேர்னிங்ல இருக்காது. சில விஷயங்கள் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். அதில் என்ன தப்பு நடக்கும் அப்படின்னா, பேசிக்ஸ் வந்து நம்ம வந்து விட்டுருவோம். அதில் வந்து ஃபோக்கஸ் வந்து நம்ம இருக்காது. இது ஒரு ப்ராப்ளம் நமக்கு இருக்கு. அப்புறம் வாசிப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வாசிப்பு வாசகர்கள்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, எல்லாரையும் வந்து ஒரே கொடைக்கு கீழே நம்ம வந்து கொண்டு வந்துருந்த முடியாது. ஒருத்தருக்கு வந்து இலக்கியம் மேலே தீவிர ஆர்வம் இருக்கும், ஒருத்தர் வந்து அரசியல் புத்தகத்துல வாசிக்கிற ஆர்வம் காட்டுவாங்க, ஒருத்தருக்கு அறிவியல் பிடிக்கும், ஒருத்தருக்கு கிரைம் நாவல் பிடிக்கும், ஒருத்தர்கள் வந்து பாட புத்தகங்கள் மட்டும் வாசிப்பாங்க. இப்படி ஒரு தன்மை இருக்கு. வாசிக்கிற விதத்திலையும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வாசிப்பாங்க. சில பேர் வாசிக்கும் போது தனக்கு பிடிச்ச வரிகளை வந்து அடிக்கோடிட்டு எழுதுற பழக்கம் இருக்கும். சில பேர் வந்து குறிப்பு எடுத்துட்டு வாசிப்பாங்க. சில பேர் ஒரு புத்தகத்தை எடுத்தா ஒரே ஸ்ட்ரெச்சில் அந்த முழு புத்தகத்தையும் படிச்சுட்டு தான் அதை கீழே வைக்கிற தன்மை இருக்கும். சில பேர் ரெண்டு பக்கம் மூணு பக்கம்னு படிச்சுட்டு ஒரு புத்தகத்தை அஞ்சு மாதம் வச்சு படிக்கிறவங்களும் இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு புத்தகத்தை வாசிக்கிற விதமும் வந்து ஒவ்வொன்றும் டிமாண்ட் பண்ணுது. இப்போ நம்ம வந்து ஒரு இலக்கிய புத்தகத்தை வாசிக்கிற மாதிரி ஒரு அரசியல் புத்தகத்தையோ அறிவியல் புத்தகத்தையோ நம்ம வந்து வாசிக்கிறது இல்லை. இலக்கிய புத்தகத்திலையுமே கூட கவிதையை ஒரு மாதிரி வாசிக்கிறோம், சிறுகதையை ஒரு மாதிரி வாசிக்கிறோம், நாவலை ஒரு மாதிரி வாசிக்கிறோம். அப்போது நம்ம வந்து பேசிக்ஸையும் எப்படிலாம் வாசிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கத்துக்கிறதும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கு. வாசிப்பு பத்தி தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கோம். நம்ம கத்துக்கிட்டது, கூட நண்பர்கள் பகிர்ந்துகிட்டது, எழுத்தாளர்கள் சொன்னது, இதுக்கு முன்னாடி முன்னோடிகள் எழுதுனது, இதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இருக்கோம். வாசிப்பை பத்தி பேச வேண்டியது ஏன் அவசியம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் அப்படின்னா, இப்போ இசை தெரியாத ஒரு ரெண்டு நபர்கள் மியூசிக் பத்தி பேசுறாங்கன்னு வச்சுக்கோமே, அவங்களோட மொழி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த இடத்துல பாடும்போது எனக்கு அழுகே வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல பாடும்போது எனக்கு வந்து அப்படி ஆகாயத்துல பறக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு மொழியில வந்து அவங்க தங்களோட அனுபவங்களை வந்து பயந்துருப்பாங்க. இதே இசை நுட்பம் தெரிஞ்சவங்க பேசும்போது எப்படி பேசிக்கலாம் அப்படின்னா, அவங்க அதோட டெக்னிக்கல் விஷயங்களை பத்தி பேசலாம். இந்த இடத்துல ஸ்ருதி மிஸ் ஆச்சு, இந்த இடத்துல நோட்டு தப்பாயிடுச்சு, இந்த இடத்துல ஸ்கேல் மாதிரி பாட்டேன், இந்த மாதிரி அவங்க வந்து பேசுவாங்க. இதே தான் வாசகர்களும். நம்ம வாசகர்கள் நம்ம வாசிப்போட அணுகுமுறை என்னவா இருக்கோ அப்படிதான் நம்ம வந்து ஒருத்தரோட நம்மளோட அனுபவங்களை ஒருத்தர்கிட்ட பகிர்ந்துப்போம். இதை எழுதணும் அப்படின்னு கூட இல்லை, நம்ம நமக்குள்ளேயே ஒரு புத்தகத்தோட உரையாடுறது பேசுறது இருக்கு இல்லையா, அதோட மொழியை தீர்மானிக்கக்கூடியது இந்த வாசிப்பு அணுகுமுறை அப்படிங்கிறது தான். அதனால வாசிப்பை பத்தி நம்ம தொடர்ந்து பேச போறோம். அதோட முதல் கட்டமா புனைவு வாசிப்பை பத்தி இப்போ நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கோம். புனைவு வாசிக்கும் போது நாம வந்து என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்டுக்கணும் அப்படிங்கிற ஃபார்மேட்ல இந்த பகுதியை வந்து திட்டமிட்டிருக்கோம். 10 கேள்வி, நம்ம இதில் நிறைய பேசலாம். இப்போதைக்கு ஒரு ஆரம்பமா ஒரு 10 கேள்வி நம்ம வந்து வச்சுக்கலாம். முதல்ல ஏன் கேள்வி கேட்கணும் அப்படின்னா, அப்படி கேட்டுக்கிறது வழியாக நம்ம அந்த கதையோட ஒரு உரையாடலை வந்து சாத்தியப்படுத்த முடியும். நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ அதை பொறுத்து அந்த உரையாடலோட தன்மை அமையும் அப்படிங்கிறதான் விஷயம். புனைவு வாசிக்கும் போது நம்ம கேட்க வேண்டிய முதல் கேள்வி, அந்த புனைவு என்ன கேள்வியை வந்து கையாளுது அப்படிங்கிறதான் அந்த முதல் கேள்வி. ஏன் அப்படின்னா, இப்போ உதாரணமாக நம்ம ஒரு சில கதைகளை பார்க்கலாம். இப்போ இமயத்தோட பெத்தவன் கதை இருக்குது, அந்த கதையோட முதல் வரியே வந்து சத்தியத்தில் ஸ்டார்ட் ஆகும். தன்னோட பொண்ணு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த ஒரு பையனோட ஓடி போக பிளான் பண்ணுறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பொண்ணை வந்து நாளைக்கு அன்னைக்கு இரவு கொன்றதா வந்து சத்தியம் பண்ணுவார் ஊர் பஞ்சாயத்தில். அந்த சத்தியத்தில் தான் அந்த கதையே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ஊர் நம்பாது, ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி அவர் சத்தியம் பண்ணி அதை நிறைவேற்றாமல் இருந்திருக்காருங்கிறதுனால திரும்ப திரும்ப அவரை கேள்வி கட்டி இருப்பாங்க. அவர் திரும்ப திரும்ப உறுதியாக கொன்றதா சொல்லி சத்தியம் பண்ணிட்டே இருப்பார். கடைசியாக இடுப்பு வேட்டி அவுத்து போட்டு சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஊர் வந்து நம்போம் சரி இன்னைக்கு நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. பஞ்சாயத்து முடிஞ்சு வீட்டுக்கு வந்தவுடனே அம்மா வந்து சத்தியம் வாங்குவாங்க தன்னோட பிள்ளைய வந்து கொண்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ அப்பாவுக்கு
இந்த ரெண்டு சத்தியத்துல ஏதாவது ஒன்னதா வந்து நிறைவேற்ற முடியும். அப்போ என்ன கேள்வியை நான் கேட்டுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த ரெண்டு சத்தியமும் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி இதை கேட்டுட்டு இதுக்கப்புறம் நான் வந்து அந்த புத்தகத்தை வந்து வாசிக்கிற வந்து ஒரு இதை அமைச்சுக்கிட்டேன். இதே மாதிரி நம்ம வேற கேள்வி கேட்டுக்கிட்டோம்னா இதே கதையை வேற ஒன்னா நம்ம வந்து வாசிக்க முடியும். அதே மாதிரி டி. ஜானகிராமனோட சிவஞானம் கதையை எடுத்துக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, பிராமண தம்பதிக்கு பிறந்த குழந்தை, அவன் பிறக்கும் போதே அப்பா அம்மா இறந்துருவாங்க. அதனால அவனை வந்து அந்த குழந்தைய வந்து வேற ஒரு பிராமண தம்பதியிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லி ஒரு படையாட்சி வீட்டுல வந்து கொடுத்துருவாங்க. ஆனா அந்த படையாட்சி தம்பதி என்ன நினைப்பாங்கன்னா, இந்த குழந்தைய நம்மளே வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்கள வளர்க்க திட்டமிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவனுக்கு தெரிய வரும் நம்ம வந்து ஒரு பிராமணர் அப்படிங்கிறது. அப்போ என்ன நினைப்பான்னா, நம்மளோட பழைய ஐடென்டிட்டியை நம்ம திரும்ப எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இவ்வளவு காலமும் வேற ஒரு சமூக பின்னணியில வளர்ந்தவன் இப்ப புதுசா வேற ஒரு சமூக பின்னணிக்கு போக ட்ரை பண்ணான் அப்படின்னா, அது அவனோட வாழ்க்கையில என்னென்ன சிக்கலை உண்டாக்குது அப்படிங்கிறது அந்த கதையோட அடுத்த பகுதி. இப்ப இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டோம்னா, இதுல இருந்து நம்ம இந்த கதையை வந்து வாசிக்கிறதுக்கான உரையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். இது வாசிக்கிறதுக்கும் மட்டும் இல்லை, எழுதும் போதுமே ஒரு கதை நம்ம எழுதணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாமே, நம்ம இந்த கதையில வந்து என்ன கேள்வியை வந்து டீல் பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்ம முதல்ல யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. என்னோட சிறுகதை தொகுப்பு வந்து பழைய குருடிங்கிற பேர்ல வந்துச்சு. அதுல வந்து ஒரு கதை வந்து பழைய குருடி, அது தலைப்பு கதை. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கொரோனா ஊரடங்கு டைம்ல வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா, தண்ணி வந்து வெளியில போயிட்டு வந்தா கை கால் கழுவணும் அப்படி நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இது வந்து ஒரு சிட்டியில, ஒரு சொந்த ஊர்ல இருந்து சிட்டிக்கு வந்த ஒருத்தன் தன்னோட ஜாதியை மறைச்சிட்டு வாழ்றவன், இந்த ப்ராக்டிஸை வந்து பார்க்கும்போது அவனுக்கு வந்து ஒரு தீண்டாமை ஞாபகம் வந்துடும். இது அவனுக்குள்ள என்னென்ன சிக்கலாம் உண்டாக்குது அப்படின்னு சொல்லி எழுதி பார்த்ததுதான் அந்த கதை. இப்போ அதே மாதிரி ஒரு அறிவுஜீவி வந்து பொய் சொல்றது, அதுவும் குறிப்பா ஒரு வரலாற்று நிகழ்வை வந்து திருச்சி சொன்னா அது எப்படியான விளைவுகளை உண்டாக்கும் அப்படின்னு அந்த கேள்வியை கேட்டு எழுதி பார்த்ததுதான் அறிவுஜீவியின் பொய். ஆக ஒரு கதையை வாசிக்கிறதுக்கு இல்லை எழுதுறதுக்கான அடிப்படையான ஆதாரமானது நம்ம என்ன கேள்வியை கையாள போறோம் அப்படிங்கிறது. இப்ப சில கதைகள் சில நாவல் படிக்கும்போது நமக்கு வந்து இந்த நாவல் இந்த கதை வந்து எந்த கேள்வியுமே கையாளலையே அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தோணலாம். அப்போ நமக்கு வந்து அது வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும் அப்படின்னா, அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது வந்து உள்ளதை உள்ளபடியே சொல்லுது, இது ஒரு டாக்குமெண்ட் மாதிரி இருக்குன்னு நம்ம சில கமெண்ட்டை வந்து அது மேலே வைக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு ரைட்டர் வந்து கதை எழுதும் போது ஒரு வாழ்க்கையை வந்து கதைக்குள்ள கொண்டு வரும்போது சில கேள்விகளை கேட்டுட்டு அந்த நாவலை கட்டமைச்சார்னா இந்த மாதிரியான கேள்வி நமக்கு வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த இடத்துல கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு வாசகராக நம்ம எடுக்கணும். என்னன்னா, இப்போ அதை வந்து வாழ்க்கையா இலக்கியமா பார்க்காம வாழ்க்கையா பார்த்து நம்ம அது மேல கேள்வியை கேட்டு நம்ம அது கூட உரையாட நம்ம முடியும். அதான் வந்து ஸ்ரீனிவாச ராமானுஜம் அடிக்கடி சொல்லுவாரு, வாழ்க்கை இலக்கியமா பார்க்கணும், இலக்கியத்தை வாழ்க்கையா பார்க்கணும். ஒரு புனைவு, அதாவது ஒரு கதை, ஒரு சிறுகதை, நாவல், ஏதோ ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கும்னு நம்ம ஒன்று நினைக்கிறோம் இல்லையா, ஒரு கேள்வியோ நிறைய கிளை கேள்விகளோ இருக்கலாம். அந்த கேள்வி எப்படி கையாளப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் அடுத்த கேள்வி. இப்போ இதுல வந்து ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று வந்து அதோட வடிவம் கட்டமைப்பு ரீதியாக அதை பார்க்கறது ஒரு ஆங்கிள். இப்போ உதாரண வழியாக சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து சாம்சங் போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு, இதை அடிப்படையாக வச்சு ஒரு கதை எழுதப்படுதுன்னு வச்சுக்கோம், இல்லை நீங்கள் கதை எழுத போறீங்கன்னு வச்சுக்கோம். இப்போ இதே மாதிரி நமக்கு வந்து நிறைய தொழிலாளர்கள் போராட்டம் நடந்திருக்கு, நமக்கு சில எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு, நமக்கு சில ஐடியாஸ் இருக்கு. நம்ம இந்த புதுசாக எழுதப்பட்ட அந்த கதையில அல்லது எழுத போற கதையில ஏற்கனவே உள்ள கோணத்தையே திரும்பவும் பிரதிபலிக்குதா அல்லது புது பெர்ஸ்பெக்டிவ் வைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒரு புது கோணம் அங்கே இருந்துச்சு அப்படின்னா இது வரைக்குமான உரையாடலை அதை வேற ஒன்றா பார்க்கறதுக்கும் அதை வந்து நம்ம விவாதிக்கிறதுக்குமான வாய்ப்பு அங்கே உருவாகும். அப்போ ஒரு கேள்வி எப்படி கையாளப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது கதை சொல்லி யார் அப்படிங்கிறது, அதாவது நரேட்டர் யார் அப்படிங்கிற கேள்வி. எப்படி ஒரு கதை வந்து புனையப்பட்டதோ ஃபிக்ஷனோ, எப்படி அதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் வந்து ஃபிக்ஷனாக இருக்கோ, அதே மாதிரி கதை சொல்லியும் வந்து ஃபிக்ஷன். இந்த கதை சொல்லி யார் அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு அடிப்படையான பிரச்சனை, குறிப்பாக ரைட்டருக்கு வந்து இன்னும் அது வந்து ஒரு சவாலானது, அது ஒரு ஒரு பேசிக் கேள்வியாக வந்து அது இருக்குது. இந்த கதை சொல்லியை வந்து ஏன் முக்கியம் அப்படின்னா, அந்த கதையோட போக்கு வந்து ஒரு அதுக்குள்ளே ஒரு ஹார்மனி, ஒரு ஒத்திசைவு இருக்கிறதுல வந்து இந்த கதை சொல்லியவர் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். இப்போ உதாரணமாக தன்னிலையில் ஒரு நபர் கதையை சொல்கிறதா வச்சுக்கோமே, அவர் வந்து கதையை வந்து நகர்த்திட்டு போயிட்டே இருப்பார். அவர் பார்க்கறது, அவர் கேட்கறது, இது இதை மீறி அவருக்கு வந்து எதுவும் சொல்ல முடியாது. இப்படி கதை நகர்த்திட்டு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல வேற ஏதோ கதாபாத்திரம் வந்து இந்த கதாபாத்திரம் இப்படி யோசிச்சுது, இந்த கதாபாத்திரம் இப்படி கனவு கண்டது அப்படின்னு இந்த கதை சொல்லி சொன்னாருன்னா அது அந்த ஹார்மோனியை வந்து சிதைச்சிடும். அதனால இது வந்து இது வடிவ ரீதியாக ஒரு முக்கியம். அது வடிவ ரீதியானதோ கட்டமைப்பு ரீதியானதோ மட்டும் கிடையாது, கதையோட போக்கையே தீர்மானிக்கக்கூடியதாகவும் கதையோட வாசிப்பையே வந்து மாற்றக்கூடியதாகவும் இது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த கதை சொல்லியை வந்து விதவிதமாக வகைப்படுத்துறாங்க. இப்போதைக்கு நம்ம ரெண்டு மட்டும் பார்க்கலாம்.
என்னன்னா, ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கதைக்குள்ளேயே பாத்திரமா இருக்கிறது, இன்னொன்று கதைக்கு வெளியில் இருக்கிறது. இப்போ கதைக்குள்ளேயே பாத்திரமா இருக்கும்போது அது ஒரு ஆணாவோ ஒரு பெண்ணாவோ இருக்கலாம், அதோட குணநலன் என்ன நமக்கு தெரியும், அவர் வந்து அந்த கதாபாத்திரம் வந்து பொய் சொல்லலாம், அந்த கதாபாத்திரம் வந்து பர்வெர்ட்டாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அந்த கதாபாத்திரத்தோட குணநலன்களை வச்சு அந்த கதாபாத்திரம் சொல்ற கதையை நம்ம வந்து ரீட் பண்றதுக்கு வந்து ஒரு வாசிப்பு உருவாகும். இன்னொன்று வந்து கதைக்கு வெளியில இருக்கிற ஒரு கதை சொல்லி, இவர் வந்து ஒரு சர்வ வல்லமை படைச்சவராக இருப்பார், கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி இருப்பார். அவருக்கு வந்து எல்லாமே தெரியும், இந்த கேரக்டர் என்ன யோசிக்குது என்ன கனவு காண்கிறது எல்லாமே அவரால் வந்து சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு கதை சொல்லி சொல்லும்போது எங்கே சிக்கல் வரும் அப்படின்னா, இந்த நரேட்டரை வந்து ஆத்தரோட தொடர்பு படுத்தி பேசுறதுக்கான வந்து ஒரு வாய்ப்பு வந்து ஒரு தவறு வந்து நடந்துடும். அப்படி நடக்கும்போது நம்ம அந்த கதையை வந்து சரியா புரிஞ்சுக்காம இல்ல சரியா வாசிக்காம போறதுக்கான வாய்ப்புகளும் அங்க வந்து நடக்கும் அப்படிங்கறதுதான். இப்போ உதாரணமா சில இதை சொல்லணும்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை சொல்லியா நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஆயிரத்து ஒரு அரபி இரவுகளை வந்து நம்ம சொல்லலாம். அந்த கதையோட முதல் பிகினிங் வந்து ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய இரண்டு அரசர்கள், அவர்களை பத்தின கதையை ஆரம்பிக்கும். ஆனா அந்த ஒட்டுமொத்த அரேபிய இரவுகளோட கதையை சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண். ஏன்னா அந்த அரசனுக்கு வந்து பெண்களே பிடிக்காது, அவன் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்ணை வந்து கொண்டுட்டே இருப்பான். அப்போ கடைசியா இருக்கக்கூடிய அந்த ஊர்ல கடைசியா இருக்கக்கூடிய பொண்ணுக்கு என்ன கட்டாயம் வந்து உருவாகும் அப்படின்னா, இந்த கதைகளை சொல்றது வழியா அவ வந்து தன்னோட சாவை வந்து தள்ளி போடலாம் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு. இன்னொன்னு, வேற ஏதும் பெண்களை வந்து சாகாம தடுக்க முடியும் அப்படிங்கிறது அவளுக்கு ஒரு நிர்பந்தம் உருவாகுது. இதை வச்சு டெய்லி ஒரு கதை சொல்லி அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிச்சு அடுத்த கதை அடுத்த கதை அடுத்த கதை இப்படின்னே அந்த கதை வந்து போகும். ஆயிரத்தி ஒரு இரவுகள் அப்படிங்கிறதுக்கு இன்ஃபினிட்டின்ற அர்த்தம் கூட அங்க இருக்கிறதா சொல்றாங்க. இதுதான் அதோட ஒரு பண்பு. இப்போ இந்த எல்லா கதைகளையும் ஒரு பெண் சொல்றா, அவளுக்கு பின்னாடி இப்படி சில கண்டிஷன்ஸ் இருக்கு இப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதை நம்ம வேற ஒன்னா நம்ம வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாகும். கதை சொல்லி அப்படிங்கிறத வச்சு நம்ம நிறைய கேள்வியை வந்து கேட்டுக்க முடியும். என்னன்னா, அந்த கதை சொல்லி வந்து நிகழ்காலத்துல இருந்து கதை சொல்றாரா, இல்ல அவர் ஃபியூச்சர்ல இருந்துட்டு பாஸ்டை பத்தி எல்லாம் சொல்றாரா, அவருக்கு எல்லா கதையுமே முன்கூட்டியே தெரியுமா, தெரிஞ்சுட்டு கதையை சொல்றாரா, இல்ல கதை நடக்கும்போது கூடயே டிராவல் பண்றாரா, இப்படி நம்ம விதவிதமா கேள்விகளை கேட்டுட்டு இந்த கதை சொல்லி வந்து அசஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு என்ன அப்படின்னா, கதை சொல்லிய கூர்ந்து கவனிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் இப்போதைக்கு நீ பாட்டிக்கலாம். இந்த கதை சொல்லிய ஒட்டியே நம்ம கேட்டுக்க வேண்டிய இன்னொரு கேள்வி என்னன்னா, யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த கதை சொல்லப்படுது அப்படிங்கிறது. ஒரு ரெண்டு உதாரணம் வழியா பார்க்கலாம். இப்போ காக்கா முட்டை படம் இருக்கு, மணிகண்டனோட காக்கா முட்டை படம், அதுல பாத்தீங்கன்னா முதல் பாதி முழுக்க அந்த ரெண்டு பசங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேயே கதை ஃபுல்லாக நகரும், அவங்க கூடயே தான் அந்த கதை ஃபுல்லாக நகரும். செகண்ட் ஆஃப்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீஸா கடைக்காரரை காட்டுறது, அது ரெண்டு பேர் வீடியோ எடுத்திருப்பாங்க அவங்களோட இதை காட்டுறது, இப்படி வந்து கதை வந்து ஒரு துண்டு துண்ட துண்டு துண்டா போகும். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும். அந்த பையங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லும் போது அதில் ஒரு ஓர்மை ஒரு ஹார்மனி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது துண்டு துண்டா சதுரிடும். முழு படத்துலையுமே இந்த ஹார்மனி வந்து கிடாம எடுக்கப்பட்ட ஒரு படம் வந்து நைட்மேர் ஆலின்னு சொல்லலாம், டெல்டோரோட மூவி. ஏற்கனவே 1940s வந்து இது நாவல் அடிப்படையாக வச்சு ஒரு படமா பண்ணாங்க, 2021 மறுபடியும் இதை வந்து ஒரு படமா வந்துச்சு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டான் அப்படிங்கிற அந்த மெயின் கேரக்டர், அவன் வந்து முதல்ல தன்னோட அப்பாவுடைய வீட்டில் வந்து அந்த குடிசையை எரிச்சுட்டு வெளியில போறதுலேருந்து ஆரம்பிக்கும், தனியா இருப்பான். அவன் அங்கிருந்து போய் ஒரு சர்க்கஸ்ல வந்து ஜாயின் பண்ணுவான். இப்போ தனியா இருந்த கேரக்டரும் சர்க்கஸ்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய கூட்டத்தோட இருக்கிறதுக்கான ஒரு இது வருது. அங்க ஒரு பொண்ணோட காதல் ஏற்படுது, அவளை வந்து அங்கிருந்து கூட்டிட்டு திரும்ப வேற ஒரு இடத்துக்கு போயிடுறான். இப்போ அந்த சர்க்கஸ் எல்லாம் அப்படியே விட்டுரும், இப்போ இவனோட இவன் கூடயேதான் கதை வந்து போகும். இங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேஜிக் அதெல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க. அதுல என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துல அந்த காதலி வந்து அவனை விட்டுட்டு வந்து போயிடுவா, ஒரு கொலையில வந்து நான் கதை வந்து முடியும். இந்த முழு படமுமே இந்த ஸ்டாண்ட் அவன் கூடயே தான், அவன் என்ன பார்க்குறான் அவன் என்ன கேட்குறான், இதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு ஃப்ரேம் கூட வெளியில் வந்து போகாது. அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறது அப்படிங்கிறதும் வந்து ஒரு ஒரு கதையோட இல்லை ஒரு நாவலோட இல்லை ஒரு படத்தோட ஒரு கலைத்தன்மையை தீர்மானிக்கிறதுல ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுறதா அது இருக்கு. அடுத்தது, எந்த கதாபாத்திரத்தோட நம்ம நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது. இது ஏன் முக்கியம் அப்படின்னா, நமக்கு வந்து நமக்குன்னு ஒரு அழகுணர்வு இருக்கும், நமக்குன்னு சில வேல்யூ சிஸ்டம்ஸ் இருக்கும். அதை வச்சே நம்ம வந்து ஒவ்வொரு நாவலையும் அதோட கதாபாத்திரம்னு புரிஞ்சிக்க வந்து ட்ரை பண்ணுவோம். அது ஒரு ஆபத்தான ஒரு அபாயமான ஒரு விஷயம். அதுல இருந்து நம்ம நம்மளை அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம ஏதாவது கேரக்டர்ஸோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க வேண்டியது இருக்கு. உலக புகழ்பெற்ற எழுத்தவர் ஓரன் பாமுக் சொல்லுவார், கதாபாத்திரத்தோட கண்கள் வழியா பாக்குறது தான் உண்மையான ஒரு வாசி பின்பம் அப்படின்னு சொல்லி, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். உதாரணமா ஜே.எம். குட்ஸியோட மானக்கேடு நாவலை எடுத்துக்கலாம்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான கதாபாத்திரம் அந்த ப்ரொஃபஸர் வந்து தன்னோட ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுவார். அது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து வெடிக்கும். அதை தொடர்ந்து நாவல் வந்து ட்ராவல் ஆகும். முதல் சாப்டர் அதுதான். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய வேல்யூ சிஸ்டமில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐடியாஸை வச்சு நம்ம ஈஸியாக அந்த கேரக்டரை வந்து நம்ம ஒரு ஜட்மெண்ட்டுக்குள்ள நம்ம வந்து வந்துட முடியும். அப்படி இல்லாமல் மாறா நமக்கு எதிராக இருக்கக்கூடிய நமக்கு நம்மளோட தொடர்பில்லாத ஒரு கேரக்டரோடய நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னா அதை ஜட்மெண்ட்டதுக்கு அப்பாற்பட்டு அதை புரிஞ்சிக்க நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அதை நம்ம ஏற்றுக்கிறோம் நிராகரிக்கிறோங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனால் அந்த கேரக்டர் புரிஞ்சிக்கிறதுக்கு இப்படி அடையாளப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா, கதாபாத்திரம் வந்து ஏதாவது பண்பு மாற்றத்துக்கு ஆளாகுதா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து என்னன்னா, ஒரு படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல வில்லன் வந்து மனம் திறந்துறது மாதிரி இல்லை, அந்த அர்த்தத்தில் நான் இதை சொல்ல வரல. ஒரு கதாபாத்திரம் வந்து ஒரு குறிப்பிட்ட குணநலன்களோட குறிப்பிட்ட வேல்யூ சிஸ்டத்தோட அது இருக்கலாம். அது தொடர்ந்து எதிர்கொள்ளக்கூடிய அனுபவங்களுக்கு அப்புறமா அதுல ஒரு சேஞ்சஸ் வந்து நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து கவனிக்கணும். என்னவா இருந்த ஒரு அனுபவம் என்ன ஒரு நிகழ்வுக்கு அப்புறமா என்னவா மாறுது அப்படின்னு பார்க்கறது வழியா நம்ம அதை வந்து விவாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். இப்போ பரியேறும் பெருமாளில் வந்து பரியன் வந்து தன்னோட அப்பாவை வந்து அவன் ஏற்றுக்க மாட்டான். புது இடங்களில் வந்து அப்பா வந்து வேற ஏதோ வேலை பார்க்கறத சொல்லுவான். காலேஜ் கூப்பிட்டு வரும்போது கூட வேற ஒருத்தரை கூப்பிட்டு தன்னோட அப்பான்னு கூப்பிட்டு வர ஒரு கேரக்டர். அவனுக்கு அடுத்தடுத்து நேர்கிற சம்பவத்துக்கு அப்புறம் அவனோட அனுபவத்துக்கு அப்புறமா அந்த ரியாலிட்டியை வந்து அவன் அக்செப்ட் பண்ணிட்டு தன்னுடைய உண்மையான அப்பாவை காலேஜ் கூட்டு வர்றது இருக்கு இல்லையா, இதை ஒரு நல்ல உதாரணமா நம்ம சொல்ல முடியும். இப்படி பண்பு மாற்றத்துக்கு வந்து மாறுறது அப்படிங்கிறது வந்து வெறுமனே அது மாற்றம் மட்டும் இருக்கிறது இல்லை. இப்போ இதே படத்துலேயே இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த கதையவே வந்து டிரைவ் பண்ணுற ஃபோர்ஸாக அது மாறிடும். இப்போ அப்பா உண்மையான அப்பாவை வந்து காலேஜுக்கு கூட்டு வர்றது, அதை தொடர்ந்து அவங்க கூட படிக்கிற பசங்க அவங்க அப்பாட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறது அப்படின்னு கதையை வந்து வேற இடத்துக்கு நகர்த்திட்டு போகக்கூடிய ஒரு ஒரு பண்பையும் இந்த இந்த தருணம் வந்து கொண்டிருக்கு. ஒரு புனைவை நம்ம வந்து வாசிக்கும் போது நம்ம கவனிக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு பரிச்சயமானதா இருக்குதா அல்லது பரிச்சயம் இல்லாதா இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டுக்கணும். இது ஏன் அப்படின்னா பின்புலத்தை வந்து புரிஞ்சிக்காம நம்ம அந்த கதையை வந்து புரிஞ்சிக்க முடியாது, அதோட உரையாட இருக்க நமக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். உதாரணமா பாவங்கடேசனோட பாகிரதியின் மதியம் நாவல் இருக்கு. இந்த நாவலை நம்ம சமூகத்தோட பழக்கம் இல்லாத இல்லை நம்ம சமூகத்து தெரியாத ஒருத்தர் படிக்கிறான்னு வச்சுக்கோம். உதாரணமா நாவலில் பார்த்தீங்கன்னா கதை சொல்லிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான பாத்திரம் வந்து செட்டியார் சமூகத்தை சேர்ந்தது. அதோட மைய கதாபாத்திரங்கள் வந்து பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க. அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உருவாக்குறதுக்கு காரணமா இருக்கிறவங்க வந்து ஒரு திராவிட இயக்க ஆதரவு கொண்ட ஒரு நபர். இப்போ இதெல்லாம் தெரியாத ஒரு நபர் படிக்கும்போது என்ன ஆகும்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னா அவங்களால சில பொதுவான விஷயங்களை மட்டும் எடுத்துக்க முடியவே தவிர ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவுக்குள்ள வந்து போக முடியாது. இது நாம வந்து அயல் இலக்கியங்கள் படிக்கும்போது மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் படிக்கும்போது இந்த பிரச்சனை நமக்கு இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ உதாரணமா ஓரான் பாம்பு கூட என் பெயர் சிவப்பு பனி இந்த மாதிரி நாவல்கள் வந்து பார்த்தோம்னா அது வந்து துருக்கியோட கலாச்சாரத்தோட அதோட வரலாற்றோட ஒரு பின்னி பிணைஞ்ச ஒரு நாவல். அது தெரியாம இதை வாசிக்கும் போது அதை நம்ம அந்த அளவுக்கு நுட்பமா புரிஞ்சிக்க முடியாது, கொஞ்சம் சிக்கல் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஆகும்னா நம்ம பொதுவாக அது ஒரு இஸ்லாம் பிரச்சனையை பேசுறது அந்த மாதிரி ஒரு பொது இடத்துக்கு கொண்டு வந்து நம்ம வாசிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ டஸ்தேவ்ஸ்கியோட குற்றமும் தண்டனையும் பிரான்ஸ் காஃப்காவோட விசாரணை இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா நீதி அமைப்புல இருக்குதுங்கிற மாதிரி ஒரு பொதுவான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அதை நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். ஆனா இந்த நாவல்கள் எல்லாமே அந்தந்த சமூகத்தோட உரையாடுறதுக்காக எழுதப்பட்டது. அதோட அந்த எழுதப்பட்ட காலத்தோட அந்த பின்னணி அங்க இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகள் இதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த நாவலை வாசிக்கும் போது அதை நம்ம இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். இப்ப சில நாவலாசிரியர்கள் இப்ப உம்பர்ட்டோ எக்கோ மாதிரி நாவலாசிரியர் என்ன சொல்றாங்கன்னா மிலன் குந்தேரா கூட என்ன சொல்றாருன்னா அவரோட நாவல்களுக்கு உள்ளேயே அதை வந்து அந்த வரலாறு அந்த பின்னணி இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாத்துலேயும் நம்ம இப்படி இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ நம்ம கவனிக்கிற விஷயங்கள் நமக்கு பரிச்சயமானதா இருக்கா அல்லது பரிச்சயம் இல்லாததா இருக்கா அப்படின்னு கேட்கறது ஒரு முக்கியமான கேள்வியாகும். பொதுவாக நம்ம வந்து ஒரு புனைவு வாசிக்கும் போது சினிமா பார்க்கும்போது நம்மளோட முதன்மையான அக்கறை வந்து எதில் இருக்கும்னா அதோட கதை என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுல இருக்கும். ஆனால் நம்ம கதையில மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோமா இல்லை அதோட கட்டமைப்பில் இருக்கக்கூடிய வெவ்வேறு விஷயங்கள்லையும் நம்ம கவனம் குவிக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம அடுத்து கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து ஒரு வாழ்க்கை நிகழ்வுகள் வாழ்க்கை அனுபவங்களை பற்றி பேசும்போது நம்ம இந்த இதெல்லாம் வந்து இதோட ஃபார்ம் என்ன டைம் என்ன இதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் ஒரு நாவலில் வந்து அதோட கதை சொல்லி டைமு ஸ்பேஸு அதோட வடிவம் இதெல்லாம் வந்து அதோட தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக வந்து
ஆயிடுது. அப்போ நம்ம வந்து ஒரு புனைவை வந்து வாசிக்கும் போது ஒரு சினிமாவை பார்க்கும்போது அதோட கட்டமைப்பு மேலே நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டியது தேவையா இருக்கு. ஆயிரத்தொரு அரபியர் அவர்கள் நாவலை வந்து சைனீஸ் பாக்ஸ் டெக்னிக் அப்படின்னு சொல்லி லோசா சொல்வார். அதாவது ஒரு 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 பெட்டி, அந்த பெட்டிக்குள் இன்னொரு பெட்டி, அந்த பெட்டிக்குள் இன்னொரு பெட்டி, இந்த மாதிரியான கட்டமைப்பில் அந்த கதை வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். தனியாக பார்க்கும்போது அந்த பெட்டி ஒரு கதையாக இருக்கும், ஆனால் அது இன்னொரு கதைக்குள்ள கதையாக புரிஞ்சிருக்கிறதுனால அது வேற ஒரு தன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்வார். ஸோ இதை நம்ம கவனிக்கிறது மூலமாக நமக்கு வேற சில ஐடியாஸ் யோசனைகள் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ டைம் நம்ம அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வேகத்தில் கதை நகருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அசடன் நாவல் இருக்கு, அது நாலு பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த முதல் பாகம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம் தான், ஆனால் அது அவ்வளோ டீட்டெயில்டாக அவர் வந்து எழுதியிருப்பாரு. ரெண்டாவது பாகத்துல அடுத்த பாகமே பாத்தீங்க அப்படின்னா அதுல நிறைய டைம் ஷிஃப்ட் இருக்கும். ஒரு 6 மாசம் டக்குன்னு ஓடும், ஒரு 3 நாள் டக்குன்னு ஓடும். இந்த மாதிரி நம்ம டைம் நகர்றத வந்து நம்ம வந்து கவனிக்கலாம். உரையாடலை வந்து கவனிக்கலாம். சில நாவல்களில் உரையாடலுங்கிறது வந்து கதையை நகர்த்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய டெக்னிக்காக இருக்கும். சில இதில் வந்து உரையாடலை வச்சு நம்ம கதாபாத்திரங்களை வந்து புரிஞ்சிக்க முடியும். அவங்க என்ன பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்கிறத வச்சு அந்த கேரக்டரை வந்து புரிஞ்சிக்க முடியும். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அது வெறுமனே வந்து ஒரு ஒரு கிராஃப்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, கதையை புரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஒரு ஆதார அம்சமாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஒரு புனைவு அப்படிங்கிறது வந்து கதை மட்டும் கிடையாது, அதில் வந்து ஒரு விவரணை இருக்குது, ஒரு சிந்தனை இருக்குது, ஒரு தகவல் இருக்குது, ஒரு வரலாற்று நிகழ்வு இருக்குது, அனுபவம் இருக்குது, இப்படி ஒரு சவுண்ட் இருக்குது. நம்ம கதையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து கவனம் குவிக்கிறது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம கதையை மட்டும் கவனிக்கும்போது என்ன ஒரு ஒரு இதாகும் அப்படின்னா, இப்போ சில பேர் வந்து வேகமாக நாவலை வாசிக்கிற பழக்கம் உண்டு, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸும் வந்து அந்த கதையில் தான் இருக்கும். அடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்னங்கிற மாதிரி. நீங்கள் உண்மையிலேயே ஒரு நாவலை வந்து நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும்னா குறைஞ்சபட்சமாக 2 முறையாவது நம்ம வந்து வாசிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா முதல் டைம் கதை என்னன்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வாசிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு கதை என்னங்கிறது பிடிபட்டுரும். இப்போ நீங்கள் செகண்ட் டைம் வாசிக்கும் போது தான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதில் இருக்கக்கூடிய அது அந்த நாவலில் நம்ம கூட நடத்தக்கூடிய உரையாடல்கள் இதெல்லாம் நம்ம கவனத்துக்கு வரும். நம்ம வாசிக்கிறது வந்து என்ன அணுகுமுறையை கொண்டிருக்கு அப்படின்னு பார்க்கறது வந்து முக்கியம். இப்போ நம்ம வந்து ரசனை சார்ந்து ஒரு வாசிப்பை வெளிப்படுத்தியிருக்கலாம், உளவியல் ரீதியாக அணுகியிருக்கலாம், சமூகவியல் ரீதியாக அணுகியிருக்கலாம், அரசியல் ரீதியாக அணுகியிருக்கலாம், ஒரு மார்க்சிய பார்வையை வெளிப்படுத்தியிருக்கலாம், ஒரு தத்துவார்த்த பார்வையை வெளிப்படுத்தியிருக்கலாம். அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். புனைவு வாசிப்பில் மட்டுமே வந்து ஆர்வம் இருக்குது அப்படின்னாலும் கூட, அதில் நமக்கு அதீத ஆர்வம் இருக்குனாலும் கூட, மற்ற புத்தகங்களை வாசிக்கிற பழக்கத்தை நம்ம வச்சுக்கிறது இதுக்கு வந்து உதவும். நம்ம இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு சயின்ஸ் புக் படிக்கிறது, ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிறது, ஒரு எக்கனாமிக்ஸ் படிக்கிறது, ஒரு அரசியல் படிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம புனைவு வாசிப்புக்குமே கூட ஹெல்ப் பண்ணும். இப்போ ஆர்ட் ஆஃப் தி நாவல்னு மிலன் குந்தேராவோட புக் ஒன்று வந்தது, அதில் வந்து அவரை நேர்காணல் எடுக்கிறவர்கிட்ட வந்து லைஃப் இஸ் எல்ஸ்வேர் நாவல்லேருந்து ஒரு விஷயத்தை கோட் பண்ணி குந்தேரா வந்து சொல்வார். தி போயட் இஸ் எ யங் மேன் ஹூஸ் மதர் லீட்ஸ் ஹிம் டு டிஸ்பிளே ஹிம்செல்ஃப் டு எ வேர்ல்ட் ஹி கேனாட் என்டர். யூ சி தட் டெஃபினிஷன் இஸ் நெய்தர் சோஷியலாஜிக்கல் நார் ஏஸ்தட்டிக் நார் சைக்கலாஜிக்கல் அப்படின்னு சொல்லுவார். அந்த இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கவர் சொல்லுவார், இட்ஸ் ஃபினமனலாஜிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இது என்னென்னா அவங்களுக்கு வந்து சோஷியாலஜிக்கல் அப்ரோச்னா என்ன, சைக்கலாஜிக்கல் அப்ரோச்னா என்ன, ஃபிலாசபிக்கல் அப்ரோச்னா என்ன, இப்படின்னு ஒவ்வொன்றும் என்னன்னு தெரிகிறதுனால ஒரு இன்ஸ்டண்ட்டாக இப்படியான ஒரு உரையாடல் வந்து சாத்தியமாகுது. அப்போது நம்ம வாசிக்கிறது, நம்ம அதை வெளிப்படுத்துகிற முறை வந்து என்னவாக இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறது ரொம்ப முக்கியம். உதாரணமாக நான் ஏதோ ஒரு நாவலை வந்து நம்ம வாசிக்கிறோம், அதை வந்து ஒரு ஒரு விதமான ஒரு அப்ரோச்சில் அணுகிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வந்து இதை வந்து இது நீங்கள் வந்து உளவியல் ரீதியாக அந்த நாவலை வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ஆமாம் நம்ம உலகில் ரீதியாக அணுகிருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு புரிய வருது. திரும்ப நம்ம சைக்காலஜி பற்றி படிக்கிறோம், அதில் இருக்கக்கூடிய சில லிமிடேஷன்ஸ் நமக்கு தெரிய வரும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த நாவலை வந்து வேற ஒன்றா நம்ம வந்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உருவாகும். ஸோ அல்டிமேட்டாக என்ன அப்படின்னா நம்ம வாசிக்கிறது என்னவா நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு நம்மளை பற்றின ஒரு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வர்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் இப்போ நம்ம கேட்டுக்கிட்ட கேள்வியெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு புனைவை வந்து வாசிக்கும் போது அல்லது வாசித்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள், இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம முதன் முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று இருக்குது, அதை நம்ம இப்போ கடைசி கேள்வியாக வைக்கிறோம். என்னென்னா ஒரு புனைவை ஏன் வாசிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. இதுக்கு நம்ம பதில் சொல்லாமல் இந்த கேள்வியோட நம்ம நிப்பாட்டிக்குவோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறவங்க அபிப்பிராயங்களை நீங்கள் வந்து பகிர்ந்துக்கங்க. ஒரு புனைவை வந்து வெறும் பொழுதுபோக்காக மட்டும்தான் இருக்கா அல்லது அது வேற உங்களுக்கு என்னவா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பகிர்ந்துக்கங்க. இதுவரைக்கும் நம்ம பேசின விஷயங்களில் நீங்கள் முரண்படுற விஷயங்கள் அல்லது வாசிப்பு பற்றி உங்களோட ஐடியாஸ் என்னவா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம அடுத்தடுத்து வந்து பேசுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஏன்னா ரீடிங் பற்றி பேசுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு
ஒரு கடல் மாதிரி நம்ம நிறைய தொடர்ந்து அதில் பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நம்ம சில அடிப்படையான விஷயங்கள் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம தொட்டு காமிச்சிருக்கோம். அல்லது இன்றைக்கி நம்ம பேசின விஷயங்களில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதை பற்றி விரிவாகவோ நம்ம அடுத்து பேசலாம். தேங்க்யூ.